காவிரி வற்றிவிட்டது என்று யார் சொன்னது? அது இன்று கலைஞர் அறிவாலயத்துக்குள் வெள்ளமாக புகுந்துவிட்டது. முக்கொம்பில் காணாத வெள்ளம் முத்தமிழுக்கு கூடியிருக்கிறது. இங்கே பெரிய திருவிழாவுக்கு கூடாத கூட்டம் பெரியாருக்கு கூடியிருக்கிறது. இங்கே பெரியாரை பற்றி பேசினால் கன்னத்து முடி நரைத்தவர்களும் காதோரம் நரைத்தவர்களும் கழுத்தில் சுருக்கம் விழுந்தவர்களும் கை நடுக்கம் கொண்டவர்களும் நினைவு தப்பி போனவர்களும் நெடுஞ்சான்கடையாக விழுகிறவர்களும் மட்டும்தான் வருவார்கள் என்றிருந்த நிலையை மாற்றி இளைய தலைமுறை வரும். 18 வயது வரும், 24 வரும், பெரியாரின் பேரப்பிள்ளைகள் வருவார்கள் என்று இந்த கூட்டம் மெய்ப்பித்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வணக்கம். என் நோக்கம் இதுதான். பெரியாரை பற்றி தமிழர் தலைவருக்கு சொல்லவா நான் கூட்டம் போட்டேன், பேராசிரியர் அருளனுக்கு சொல்லவா கூட்டம் போட்டேன், செல்வேந்திரனுக்கு சொல்லவா, தமிழ்ச்செல்வனுக்கு சொல்லவா, சுகுமாரனுக்கும் சுரேஷுக்கும் சொல்லவா, இதற்காகவா கூட்டம் போட்டேன்? இல்லை, பெரியாரின் பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லத்தான் நான் கூட்டம் போட்டேன். புதிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி தெரிந்தால் உங்களுக்கு உடம்பில் சிறகு முளைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், அறிவை தேடி வாழ்க்கை நகரும், உங்களுக்கு மானம் உங்கள் இரத்தத்தில் எழுதப்படும், பகுத்தறிவு உங்கள் மூளையில் பதியமாகும். யாரையும் சார்ந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, உங்களை நீங்களே சார்ந்திருக்கிற வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த மேடையில் நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன், பேராசிரியர் அருளன் இங்கே பேசுகிற பொழுது வைரமுத்துவுக்கு பூரண உரிமை இருக்கிறது பெரியாரை பற்றி பேச என்று சொன்னார். ஒரு முறையா சொன்னார், இருமுறை சொன்னார், இருமுறையா சொன்னார், மும்முறை சொன்னார், கூறியது கூறலே என்று நான் கலங்கி போறேன். வைரமுத்துவுக்கு பூரண உரிமை இருக்கிறது. தமிழர் தலைவர் வந்தார், அவரும் சொன்னார் வைரமுத்துவுக்கு பெரியாரை பற்றி சொல்ல உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அது எந்த எந்த உரிமை அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த பெருமக்கள் சொன்னார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தோழர்களே, தாய்மார்களே, என் அருமை தமிழ் சிங்கங்களே, மாணவ கண்மணிகளே, எனக்கு ஓர் உரிமை இருக்கிறது. அது என்ன உரிமை தெரியுமா? மற்றவர்களெல்லாம் பிறந்த பிறகு கருப்பு சட்டை அணிந்தவர்கள், இரவல் சட்டையை தைத்து போட்டுக் கொண்டவர்கள், தாயின் கர்ப்பத்திலேயே கருப்பு தோளோடு பிறந்தவன் வைரமுத்து. அந்த உரிமையிலேதான் எனக்கு பெரியாரை பற்றி பேச உரிமை உண்டு என்று இந்த சிவப்பு தோல் கொண்டவர்களும் சொன்னார்கள் என்கிற போது எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. என்ன பேச்சு இன்று அருளவர்களின் பேச்சும் தமிழர் தலைவர்களின் பேச்சும்! தமிழர் தலைவர் ஐயா பேசி முடித்து விட்டு நாற்காலிக்கு வந்தபோது அவர் உள்ளங்கையை பற்றி அந்த சூட்டை என் விரல்களின் வெளியே இருதயத்திற்கு இறக்கி கொண்டு அவருக்கு சொன்னேன், பெரியார் இருந்தால் என்னை என்ன வாழ்த்தியிருப்பாரோ அதை நீங்கள் வாழ்த்தினீர்கள் ஐயா என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாடும் நூலகம் இருக்கிறது என்றால் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள், ஒரு பேசும் பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால் தமிழர் தலைவர் அவர்கள், விரல் நுனியில் தமிழகத்தின் வரலாற்றை, தமிழ் இனத்தின் வரலாற்றை, உலக வரலாற்றை, பகுத்தறிவின் வரலாற்றை விரல் நுனியில் வைத்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட அறிஞர் நம்முடைய கி. வீரமணி ஐயா அவர்கள். அந்த பெருமகர் இங்கே வந்திருக்கிற போது நான் பெருமிதப்படுகிறேன். நான் இவ்வளவு பெரிய பெருந்தலைப்பில் பேசுவதற்கு நான் ஒன்றை இழந்து நிற்கிறேன். தமிழ் என்னோடு இருக்கிறது,
பகுத்தறிவு என்னோடு இருக்கிறது, தமிழர்கள் என்னோடு இருக்கிறார்கள், தமிழர் தலைவர் என்னோடு இருக்கிறார், அருணன் போன்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள், யூழவரிய கட்ட திருச்சபை என்னோடு இருக்கிறது. ஒரே ஒரு தலை இல்லை. இந்த கட்டுரை அரங்கேற்றத்தை கேட்பதற்கு என் முத்தமிழ் ஆசான் மூதறிஞர் கலையர் இல்லை. கலையர் இல்லாத ஒரு மன்றத்தை தமிழர் தலைவரை தவிர யார் ஈடுகட்ட முடியும்? அதனால் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் அருணனை இந்த மன்றத்தின் மூலமாக நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன், மதிக்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இவரை போன்ற ஒரு கல்வியாளர் தமிழகத்தில் என் ஒரு கை விரலுக்குள் எண்ணிவிடலாம் என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். வாழ்க்கையெல்லாம் கல்வி, கல்வியே வாழ்வு, வாழ்வே கல்வி. உடம்பெல்லாம் மாற்றியம், உணர்வெல்லாம் தமிழ், இருதயத்தில் பெரியார். ஒடுக்கப்பட்ட மக்களும் அடக்கப்பட்டவர்களும் நசுக்கப்பட்டவர்களும் என் பாடுபொருள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறிஞர் அருணன் அவர்கள். அவர் நூல்களை படித்து நான் வியந்திருக்கிறேன். அந்த நூல்களை படித்த பொழுது நான் என்ன சொல்லி அவரை பாராட்டிக் கொண்டேன் என்று இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கார்ல் மார்க்ஸை படித்துவிட்டு எங்கெல்ஸ் என்ன சொன்னானோ அதையே அருணனுக்கு நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்கு மிகையாக தோன்றலாம். கல்லாதவர்களுக்கு இது மிகை, அவர் நூலை கற்றவர்களுக்கு அது சரி. மார்க்ஸை படித்துவிட்டு எங்கெல்ஸ் சொன்னான், இவன் நூல்களைகளெல்லாம் படிக்கிற பொழுது இவன் காலமெல்லாம் எழுதிக்கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. அந்த நூல்களின் அடிக்குறிப்புகளையெல்லாம் பார்க்கிற பொழுது இவன் காலமெல்லாம் படித்து கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. இதை விட பெரிய ஒரு ட்ரிபியூட் ஒரு படைப்பாளனுக்கு இருக்க முடியாது. இந்த புகழ் உரையைத்தான் நான் அருணனுக்கு சமர்ப்பித்தேன். இரண்டு பெருமக்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். உங்களால் நான் உயிர்ப்படைகிறேன். என் தமிழ் செழுமை பெறுகிறது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பணியாற்ற வேண்டும் என்று என் உயிர் துடிக்கிறது. உங்களுக்கெல்லாம் வணக்கம். சில செய்திகளை சொல்லி என் கட்டுரைகள் பயணப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த விருந்து ரொம்ப பெரிது. நான் இலை போட்டு கொண்டே இருக்க விரும்பவில்லை. இலை போடுவதிலேயே நேரமாகிவிட்டால் விருந்தை எப்படி சுமைப்பது? ஆகவே ஒவ்வொரு தமிழாற்றுப்படையிலும் நான் சற்று நேரம் உரையாற்றுவேன். பிறகு கட்டுரைக்குள் பயணிப்பேன். அந்த உரை என்பது என்ன தெரியுமா? அந்த உரை என்பது என் அரிசியை போடுவதற்கு நான் சுட வைக்கிற உலை, என் பொன்னை உருக்குவதற்கு நான் காட்டுகிற வெப்பம். ஆனால் ஏற்கனவே உலை இது. பெரியாரை விட கொதிக்கிற உலை உண்டா? இதை எதற்கு சுட வைத்துக் கொண்டு? பெரியாரை விட பொன் உண்டா? இதை ஏன் உருக்கி கொண்டு? சுத்தமான தங்கம். ஆனாலும் கூட தமிழர் தலைவர் இங்கே ஒரு வினாவை வீசிவிட்டு போனாரே, அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழாற்றுப்படையில் பெரியாருக்கு என்ன இடம் என்று சில பேர் கேட்கிறார்களாம். தமிழே அறியாதவர்கள் அப்படி கேட்பார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் தோழர்களே, இந்த தமிழாற்றுப்படை என்ற வரிசையில் மட்டும் பெரியார் இல்லை என்றால் அது தலை இல்லாத கிரீடம். உயிரற்ற உடல், வெறும் அலங்காரம். சொல்லப்போனால் என்னை போன்றவர்கள் தமிழ் படிக்க வந்த மூலமே பெரியார்தான். இன்று இந்த சபை திரண்டிருக்கிறதே, தமிழர்கள் ஒரு கூரைக்கு இருக்கிறார்களே,
இது பெரியார் கொடுத்த கொடை. இந்த கலையர் அறிவாலயம் என்கிற கட்டடம் பெரியார் கொடுத்த கொடை. இதற்கு துலங்குகிற பெயர் பெரியார் கொடுத்த கொடை. இன்றைக்கு தமிழர்கள் உற்சாகமாக கரவொலி செய்கிறீர்களே. தமிழர் தலைவர் சொன்னாரே, வெளியே வராத எங்கள் தாய்க்குலத்து தங்கங்கள் 30 விழுக்காடு இந்த மன்றத்தை நிறைத்திருக்கிறார்களே, இது பெரியார் கொடுத்த கொடை. மற்றவர்களெல்லாம், மற்ற படைப்பாளிகள் எல்லாம் தமிழில் எழுதினார்கள், பெரியார் தான் தமிழையே எழுதினார். மற்ற படைப்பாளிகள் எல்லாம் தமிழர்கள் படிக்க எழுதினார்கள், பெரியார் தான் தமிழர்களை படித்து எழுதினார். மற்றவர்களெல்லாம் யாரோ இட்டு கொடுத்த இரவல் எழுத்தில் எழுதினார்கள், பெரியார் தான் எழுதுவதற்கு தமிழுக்கு சொந்த எழுத்தை உண்டாக்கி கொடுத்தார். இவ்வளவு பெரிய தமிழ் பெருமகனை விட்டுவிட்டு நான் எப்படி என் தமிழாற்றுப்படை நிறைவு செய்ய முடியும்? நவீன எழுத்தாளர்களே, விமர்சகர்களே, பெரியாரை பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே நேசிக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு சொல் சொல்ல வேண்டும். எழுத்து எனில் எது? நாவலா? அலங்காரம் உள்ள கவிதையா? கற்பனையா? கட்டளை கலித்துறையா? ஈற்றடி முச்சீராய், ஏனையடி நார்ச்சீராய், இயற்சியிரும் வெண்சீரும் வந்து, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரவி வந்து, செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாடுகள் ஒன்றால் முடிகிற வெண்பாவா? இதுவா இலக்கியம்? இதுவும் இலக்கியம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு வெண்பாவை போல இன்னொருவன் வெண்பா எழுதிவிட முடியும். ஒரு கட்டளை கலித்துறையைப் போல இன்னொருவன் எழுதிவிட முடியும். ஒரு குறுந்தொகையைப் போல இன்னொரு குறுந்தொகை எழுதிவிட முடியும். ஒரு நலவெண்பாவை போல இன்னொரு நலவெண்பா எழுதவிட முடியும். ஒரு தொல்காப்பியத்தை போல ஒரு நன்னூல் எழுதிவிட முடியும். ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசத்தை போல ஒரு கரிவாச்சி காவி எழுதிவிட முடியும். ஒரு பொன்னியின் செல்வரை போல ஒரு நந்திபுரத்து நாயகி எழுதிவிட முடியும். ஒரு பொன்னர் சங்கரை போல ஒரு தென்பாண்டி சிங்கம் எழுதிவிட முடியும். ஒரு பெரியாரை போல இன்னொரு பெரியார் எழுதவே முடியாது உலகத்தில். பெரியார் மட்டும்தான் நகல் எடுக்க முடியாத அசல். அவரை இந்த தலைமுறைக்கு நான் அறிமுகம் செய்யாவிட்டால் நான் இந்த நூற்றாண்டில் இருந்த பேனா பிடித்த எழுத்தாளன் என்ற தகுதியை இழக்கிறேன். என் காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதும், என் காலத்தில் என் தமிழால் என் தமிழர்களின் கடைசி தமிழனுக்கு என்ன கொண்டு போய் சேர்த்தேன் என்பதும் என் வரலாறு. அதுதான் எனக்கு பிறகு கணக்கு பார்க்கப்படும் எண்கள். அந்த எண்களில் ஒன்றுதான் தமிழாற்றுப்படை. தமிழாற்றுப்படை தோழர்களே, இந்த தமிழாற்றுப்படைக்காக நான் சந்தித்த இரவுகள், விழித்திருந்த இரவுகள், விழித்திருந்த பகல்கள், படித்த நூல்கள், இழந்த திரை உலகம், திருடப்பட்ட மானம், என் மீது எய்யப்பட்ட அம்புகள், என் வாழ்வை பழித்த பழிமொழிகள், என் தாயை பழித்த இழிமொழிகள், தனிமையில் இருக்கிற பொழுது பேனாவை சற்றே நகர்த்தி வைத்து விடலாமா என்று எண்ணச் செய்த வினைகள், இப்படி ஒரு விலையை 50 ஆண்டுகளில் நான் எந்த படைப்புக்கும் கொடுத்ததில்லை. அதனாலேயே இது எல்லா படைப்பை விட சிறந்ததாக இருக்கிறது. ஊர் உறங்கி இருக்கும், உலகம் உறங்கி இருக்கும், இலைகளுக்கு மத்தியில் காற்று உறங்கி இருக்கும், புல்வெளியில் பனித்துளி உறங்கி இருக்கும், நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்து விட்டு நிலா கூட உறங்கி இருக்கும், நானும் என் தமிழும் மட்டும் விழித்திருப்போம். என் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் ஒரு பேனா என்னை சற்றே கீழே வைக்க மாட்டாயா என்று கெஞ்சும்,
என் விரல்களே எனக்கு துணை இருக்கும் போது அகிரணையே நீ துணை இருக்க கூடாதா என்று பேனாவை நான் செல்லமாக வைவேன். இந்த குறிப்பு போதாது என்று ஊவேசா நூலகம் சென்று செல்வேன், பெரியார் நூலகம் செல்வேன், கன்னிமரா சென்று தேடுவேன். என் வீட்டு நூலகம் என்பது எனக்கு பத்தாது. என் வீட்டு நூலகம் என்பது நான் படிக்க மட்டும், இது உலகத் தமிழே படிக்க வேண்டுமே, உலகத் தமிழர்கள் படிக்க வேண்டுமே, போதுமா? ஒரு முறை எழுதுவேன், கிழிப்பேன், தூர எறிவேன். வைரமுத்து, எங்கே உன் முத்திரை, எங்கே உன் தமிழ்? இதுவா உலகுக்கு நீ அரங்கேற்றக்கூடிய கட்டுரை? கிழித்தெறி. ஒரு முறை இருமுறை கிழித்தெறிவேன், மீண்டும் அமர்வேன். முதல் வரி தொடங்குவதற்கு 3 நாட்கள் காத்திருப்பேன். இறுதி வரி என்ன என்று யோசிப்பேன். யோசித்து முதலில் சில நேரங்களில் முதல் வரி வராது, இறுதி வரி வந்துவிடும். இறுதி வரியிலிருந்து முதல் வரிக்கு முடிச்சு போடுவேன். 2200 சொற்களில் என் கட்டுரையை எழுதி முடிக்க வேண்டும் என்று என்னுடைய மூளை உத்தரவு போடும். இந்த மூளையின் உத்தரவை கேட்குமா முத்தமிழ்? அது 3500 சொற்களில் சென்று முடியும். பிறகு நான் பெற்ற குழந்தையை நானே நில்லிட்டு கொள்வது போல, கள்ளிப்பால் ஊற்று கொள்வது போல என் வார்த்தைகளை நானே தேய்த்து தேய்த்து சுருக்குவேன். பிறகு அதை 2100 சொற்கள் ஆக்குவேன். பிறகு 5 முறை திருத்துவேன். திருத்தி முடித்துவிட்டு குளிக்கப் போவேன். குளியல் அறையிலிருந்து என் தொலைபேசி கீழே போகும், நிறுத்து, டைப் பண்ணாத, நான் வந்துடுறேன். ஈரத்துண்டை துவட்டிக்கொண்டே மேலே வர சொல்வேன், அதை திருத்தி கொடுப்பேன். ஒரு எழுத்து பிழை வந்துவிட்டால் என்னை நானே நொந்து கொள்வேன். சொற்றொடர் அமைதி என்பது 5 சொற்றொடர்கள் ஒரே நிலையில் இல்லாமல் பார்த்துக் கொள்வேன். ஒரே ஓசை ஒழுங்கு உகரத்தில் ஒரு தொடர் முடிந்தால் அடுத்த 4 வாக்கிய தொடர் உகரத்தில் முடியாதவாறு பார்ப்பேன். இயல்பாக நான் கவிஞன் என்பதனால் கவிதை சொற்கள் வந்து ஆங்காங்கே மண்டியிடும், ஆங்காங்கே கூடாரமிடும். என்னை அறியாமல் எனக்கு மல்லிகைப்பூ விற்கிற வீட்டுக்காரி வீட்டில் மல்லிகைப்பூ வாசம் அடிக்காமல் என்ன செய்யும்? அவள் மீன் விற்றுக்கொண்டு தெருவெளியே போனாலும் அவள் பூ வாசனை மறைக்குமா? நான் உரைநடை எழுத போகிற போதும் கவிதை என்னை துரத்திக்கொண்டே வருகிறதை என்ன செய்வேன்? அதனால் கவிதையை செல்லமாக கிள்ளி வீட்டுக்கு போ என்று அனுப்புவேன். வீட்டுக்கு போன கவிதை பாதி வழியில் திரும்பி வந்து நான் போயிட்டு வந்துட்டேன் என்று சொல்லும். சில பேர் அந்த கவிதை சொல்லும், நீ நினைக்கிறாய் உன் கட்டுரைக்குள் கவிதை வந்தால் தமிழர்கள் கொஞ்சம் மாட்டார்கள் என்று நினைக்கிறார். அதை கொஞ்சுவதற்காகவே பல பேர் கட்டுரை வாசிக்கிறான் தெரியுமா என்று கட்டுரை கட்டளை கவிதை கட்டளை போடும். அந்த கவிதையின் சொல்லையும் சில நேரம் கேட்பேன். இது மாக்கியவல்லி ஆக்கிய வாக்கியம் என்று எழுதியிருக்கிறேன், தி பிரின்ஸ் திருவள்ளுவர் கட்டுரையில். இது மாக்கியவல்லி ஆக்கிய வாக்கியம். பாவி, நான் உறங்கிக் கொண்டே இருந்தாலுமா கவிதை இப்படி உற்சவம் செய்ய வேண்டும்? நான் தவிர்க்க பார்த்தால வந்து விழுகிறதே, இது எப்படி? விட்டு விடு, இது இயல்பு. அதாவது இரட்டை குழந்தை பிறந்தால் ஒன்றை கொன்றா விடுகிறோம், இதுவும் சேர்த்துத்தான நம்ம குழந்தை. கட்டுரையோடு கவிதை ஒட்டி கொண்டு வந்தால் ஒட்டட்டும் என்று விட்டு விடுகிறேன். இப்படியெல்லாம் 24வது ஆளுமையாக எங்கள் ஞானக்கிழவரை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கவிதையை வெளியிடுவதற்கு என் முத்தமிழறியர் கலைஞர் இல்லையே என்ற ஒரு குறையை தவிர எனக்கு எந்த குறையும் இல்லை என்று கருதுகிறேன். என் மீது விழுந்த பழிமொழிகளை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்று இந்த சமூகம் என்னை கேட்கலாம். இது உன் உயல்வுக்கு விரோதமாயிற்றே, நீ அப்படிப்பட்டவர் இல்லையே, சுடுகின்ற சுயமரியாதைக்காரனாயிற்றே, நீ எப்படி இதை சகித்துக் கொண்டாய் என்று கேட்கலாம். இதற்கும் பெரியார் தான் தொடர் என்றார்.
இதற்கும் பெரியார் தான் துணை நின்றார். பொது மானத்திற்காக பாடுபடுகிறவன் தன்மானம் பார்க்க மாட்டான். இதுக்கும் பெரியார் தான். அதற்கு மேல் ஒரு கவிதை வந்து விழுந்தது இந்த கேள்விக்கு. எப்படிப்பா சகிச்சுக்கிட்ட, உன் இயல்பு இது இல்லையே, ரணகலம் பண்ணுவியே நீ, ஏன் இதை சகிச்சுக்கிட்ட, கண்டுக்காம எப்படி விட்டுட்ட? என் உள் மனசின் கவிதை, உறங்கிக் கொண்டிருந்த கவிதை வந்தது. வண்டு துளைத்த மூங்கில் மரம் புல்லாங்குழல் ஆகிவிடுவதில்லையா? நெருப்பில் போட்டவுடன் மாசுகளெல்லாம் கலன்றோடி 24 கேரட் மட்டும் எஞ்சவில்லையா? இந்த பழி என்கிற நெருப்பு, பழி என்கிற வண்டு உன்னை குடைந்த பிறகும் சுட்ட பிறகும் நீ ராகமாகிவிடு, நீ ராகமாகிவிடு. இந்த அந்த குளித்தலைமானோ, இந்த திருவேங்கிமலை சரவணன் குவேந்திரன், இந்த மாதிரி வெறியர்கள் இருக்கிற போது எனக்கு என்ன பஞ்சம், எனக்கு என்ன பிழை வந்து விடும்? தமிழர்கள் நினைக்க மாட்டார்களா, வைரமுத்துவின் தாயை பழித்தால் அது தமிழ் தாயையே பழித்தது மாதிரி நினைக்க மாட்டாரா தமிழர்? இதுவரைக்கும் நான் பேசவில்லை, தமிழாற்றுப்படை நிறையட்டும் என்று காத்திருந்தேன். நிறைவடைந்து விட்டது. இந்த கூட்டத்தை பார்த்தா, ஐயா தமிழர் தலைவர் ஐயா, இவங்கெல்லாம் திருப்பி இப்படி கிடைப்பாங்க நினைக்கிறீங்க? நீங்க கிடைக்க மாட்டீங்க. நீங்க உங்களை பார்த்தா என் உயிர் வழியே குதிரமெல்லாம் தமிழாக வந்து கொட்டிவிட்டு போ என்று சொல்ல தோன்றுகிறது. மற்ற கட்டுரைகளில் தோழர்களே, சில வாக்கியங்களை நீங்கள் இழந்தாலும் இழப்பில்லை. சில கட்டுரைகளில் சில வார்த்தைகளை இழந்தாலும் இழப்பில்லை. பெரியார் குறித்து நான் எழுதியிருக்கிற இந்த கட்டுரையில் ஓர் எழுத்தை இழந்தாலும் நீங்கள் வாழ்நாளை இழப்பீர்கள். தமிழே, உன் காலடியில் ஞான தலைவன், அறிவு கிழவன், பகுத்தறிவு தந்தை, மறைந்த பிறகும் சூரியனாய் உலவிக் கொண்டிருக்கிறவன் அந்த பெரியார் கட்டுரையை தீரர்கள் கோட்டமான திருச்சியில் காவிரி கரையில் அரங்கேற்றுவதை என் வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். தமிழர்களே, உங்கள் வாழ்த்துக்களையே வரமாக கேட்கிறேன். பெரியார் ஒளிச்சேர்க்கை முடிந்து உதிர்ந்து போன இலையை மரம் நினைவு கூறுவதில்லை. இறந்த பறவை எதற்கும் காட்டுக்குள் இறங்கல் தீர்மானம் ஏதுமில்லை. யானையோ புலியோ சிங்கமோ இறந்தாலும் ஆண்டு நினைவுகள் அனுசரிக்கப்படுவதில்லை. மனிதன் மட்டும்தான் இறந்த பிறகும் நினைக்கப்படுகிறான். அதிலும் எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் நினைக்கப்படுவதில்லை. ஈமத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பே பல மனிதர்கள் உலர்ந்து போகிறார்கள். சில மனிதர்கள் மரித்த நாளில் மட்டும்தான் நினைக்கப்படுகிறார்கள். நிகழ்கால நிம்மதிக்காகவே மரித்த சில மனிதர்கள் மறக்கப்படுகிறார்கள். எவன் ஒருவனின் வாழ்வும் வாக்கும் செயலும் பொருளும் மனித கூட்டத்தின்
தற்கால தருணத்திற்கும் தேவைப்படுகின்றனவோ அது வரைக்கும் ஒரு மனிதன் நினைக்கப்படுகிறான். கல்லறையில் அவன் உயிரோடு இருக்கிறான், பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இருப்பார் மற்றும் இருக்க வேண்டும். பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இருப்பார் மற்றும் இருக்க வேண்டும். பெரியார் என்ற பெரும்பொருளை எப்படி புரிந்து கொள்வது? அடிமண்ணை மேல்மண்ணாகவும் மேல்மண்ணை அடிமண்ணாகவும் வரலாற்றில் உழுது போன வைரக்கலப்பை என்பதா? வெள்ளை சூரியனே விரட்ட முடியாத இருட்டை கருஞ்சூரியனாய் வந்து விரட்டிய கலகக்காரர் என்பதா? உடம்பிலே ஒட்டிய ஒட்டடைகளே ஆடைகள் என்று கருதி கிடந்த திராவிட இனத்தை தொட்டு தூக்கி துடைத்து அதன் நீண்ட நிர்வாணத்தை சுட்டிக்காட்டி சுயமரியாதை ஆடை சூடிய சூத்திரம் கண்ட சூத்திரர் என்பதா? ₹400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்களின் மொழியில் பேசி பரப்பளவு குறைந்து போன பாமர மேதை என்பதா? சாக்ரட்டீஸ், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் the total population of the world will think him. Socrates, Plato, தமிழ்ல பேசுறதுக்காகவே ஒரு உலக சித்தனையாளனை தூருக்கு மட்டும் வச்சுக்கிட்டமே, 400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்களின் மொழியில் பேசி பரப்பளவு குறைந்து போன பாமர வேதை என்பதா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என விரையும் படைப்பிலக்கியந்தான் தமிழ். தமிழாற்றுப்படையில் பெரியாரா என்று கேட்பார்க்கு இந்த 12 சொற்கள் கொண்ட இந்த ஒரு வாக்கியம்தான் பதில். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என விரியும் படைப்பிலக்கியந்தான் தமிழ் என்று மண்டி கிடந்த பண்டித மண்டலத்தை உடைத்தெறிந்து பகுத்தறிவு என்ற 4ஆம் தமிழை உண்டாக்கிய சுயம்பு என்பதா? என்ன பேராசிரியர் சொல், சரியா இல்லையா? நூற்று 92 நாடுகளால் ஆன இந்த பூமியில் ஒரு நாட்டின் ஒரு பகுதியில் மட்டும் ஓங்கி ஒலித்த உலகக் குரல் என்பதா? கேள்விக்கு அப்பாற்பட்ட புனிதங்கள் என்று கருதப்பட்ட கடவுள், மதம், சாதி, விதி, மரபு என்ற கருத்தாக்கங்கள் மீது 1000 கேள்விகளை முன்வைத்த அறிவின் ஆழியாகிய அறிவாளி என்பதா? இவற்றுள் எதுவும் பொய்யில்லை. பெரியார் குறித்து இதுபோல் எது சொன்னாலும் மிகையில்லை. பெரியார் எனில் பிராமண எதிர்ப்பு மற்றும் கடவுள் மறுப்பு என்று கருதுகிறவர்கள் அவரை கண்ணை மூடி கண்டவர்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது. இங்க வர்றேன், இந்த விஷயத்துக்கு வர்றேன். எப்படி அவரம்மா எவ்வளவு பெரிய வீரனை மாத்திட்டாங்க, எவ்வளவு பெரிய வீரனை! இந்த 2 போர்வைக்குள்ள மூடு, இந்த 2 போர்வைக்குள்ள மூடிட்டா அந்த ஆளு மொத்த அறிவும் போயிடும். பெரியார் எனில் பிராமண எதிர்ப்பு மற்றும் கடவுள் மறுப்பு என்று கருதுகிறவர்கள் அவரை கண்ணை மூடி கண்டவர்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது. யானை அசைவம் என்று அதன் தோற்றம் கண்டு முடிவு கட்டலாமா? இவ்வளவு பெரிய உருவம் சிங்கத்தை சாப்பிட்டுக்கணும்னு நினைச்சா சரியா? இவ்வளவு உடம்பு வச்சிருக்க யானை, இது சிங்கம் புலி எல்லாத்தையும் சிங்கம் போட்டிருக்க, யானை அசைவம் என்று தோற்றம் கண்டு முடிவு கட்டலாமா? மனித நேசம்தான் பெரியாரின் இலக்கு, பகுத்தறிவுதான் அவர் பாதை, சுயமரியாதை தான் வாகனம், சமத்துவம் தான் அந்த சக்கரத்தின் அச்சு. May 1, 1953 அன்று பெரியார் பேசிய பேச்சின் ஒரு பகுதியை எழுத்து மாறாமல் பதிவு செய்கிறேன். என்ன சொல்லியிருக்காரியா கிழவ? பிராமணர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது என்றோ
இருக்க கூடாது என்றோ திராவிடர் கழகம் வேலை செய்யவில்லை. மிக முக்கியமான பேச்சாளர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், பிராமணர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது என்றோ இருக்கக்கூடாது என்றோ திராவிடர் கழகம் வேலை செய்யவில்லை. திராவிடர் கழகமும் நானும் சொல்லுவதெல்லாம் விரும்புவதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்பதுதான். பெரியாரின் இந்த வாக்கு மூலத்தில் நாங்களும் கொஞ்சம் என்ற சொல்லாட்சி வலிமிக்கது, வாஞ்சை மிக்கது, மற்றும் அவரது மனித நேசத்துக்கு மாறாத சாட்சி சொல்வது. ஒரு மனிதன் கை நீட்டி பேசுகிறான், ஒரு மனிதன் கை கட்டி பேசுகிறான், உற்று பார்த்தால் ஒருவன் பிராமணன், இன்னொருவன் சூத்திரன். மாடத்தில் ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை, மண்குடிசையில் ஒருவனுக்கு கையே தலையணை, உற்று பார்த்தால் ஒருவன் செல்வந்தன், இன்னொருவன் வறியவன். ஒருவன் அழுக்குப்படாமல் பொருள் ஈட்டுகிறான், இன்னொருவன் புழுதியிலும் சகதியிலும் பொருள் தேடுகிறான், உற்று பார்த்தால் ஒருவன் கற்றவன், இன்னொருவன் கல்லாதவன். ஓர் உடல் கட்டற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கிறது, இன்னோர் உடல் கட்டுண்டு கிடக்கிறது. உற்று பார்த்தால் ஓர் உடல் ஆண், இன்னோர் உடல் பெண். பிராமணன் சூத்திரன் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் ஆண் பெண் ஆகிய பேதங்களே மனித குலத்தின் முற்போக்குக்கும் முன்னேற்றத்துக்கும் தடையாயின. இவற்றை கட்டமைத்த கட்டி காக்கிற எல்லா நிறுவனங்களையும் உடைப்பதுதான் என் ஒரே வேலை. இதுக்கு பிறகு நாம் போட்டிருக்கிற சொல்லாட்சி தான் மிக முக்கியம். இதெல்லாம் என்னுடைய சொல்லாட்சி தான். இதுல மிக முக்கியமா நீ கவனிக்கணும், படிக்கும் போது அடிக்கொடிட்டு படுங்க. இந்த கட்டுரையை தோழர்களே, நீங்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை யாரும் மனசுக்குள் வாசிக்க கூடாது, வாய்விட்டு வாசிக்கிற போது சுற்றி நின்று குடும்பம் கேட்க வேண்டும். இந்த நிறுவனங்களையும் உடைப்பதுதான் என் ஒரே வேலை என்று பேராக்கம் கருதி பேரழிவு செய்ய போந்தவர் தான் பெரியார். ஆக்கம் கருதி டிஸ்ட்ரக்ஷன் அல்ல, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டிஸ்ட்ரக்ஷன். பேராக்கம் கருதி பேரழிவு செய்ய போந்தவர் தான் பெரியார். இது சுதந்திரத்தால் ஆகாது, சுயமரியாதையால் தான் ஆகும் என்றதொரு முற்றிய முடிவெடுத்து அரசியலை துறந்த வாங்க பெரியார் யார்னு சொல்றேன். அவர் துறவி, இவர் துறவி, அவர் துறவிங்கிறாங்களே. இந்த முக்கிய முடிவெடுத்து அரசியலை துறந்த ஒரு சமூக துறவிதான் பெரியார். இந்து மதம் அவருக்கு என்ன எதிரியா, கடவுள் என்ன வைரியா? எவன் இந்த மண்ணுக்குரியவனோ, எவன் உழைக்கும் வெளியில் கதிர்வெப்பம் தாங்கி கருத்து கிடக்கிறவனோ, எவன் உற்பத்தியில் நேரடியாய் உதிரம் குட்டுகிறவனோ, அவன் சூந்திரன் என்றும் தாசிமகர் என்றும் அடிமை என்றும் இழிவு செய்யப்படுவதைத்தான் பெரியார் எதிர்த்தார். கடவுளோ மதமோ அந்த இழிவை நியாயப்படுத்தும் கேடயமாக்கப்படும் போது அந்த கேடயங்களையே நொறுக்க முற்பட்டார். மனித கூட்டத்தை அம்மா, என் சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்க தான் இன்னும் 80 வருஷம் உயிரோட இருக்க போறீங்க, நீங்க சொல்லணும். இப்ப நான் சொல்ல போற இந்த 4 வரிய உங்கள் வாழ்வின் ரொம்ப அடித்தளமான ஒரு பகுத்தறிவு சித்தாந்தமாக எடுத்துக்கொள்ள இப்ப சொல்ல போற 4 வரிய இது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, உறவுகளுக்கு, தோழிகளுக்கு, தோழர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். மனித கூட்டத்தை விஞ்ஞானம் பிரிப்பதற்கும் மதம் பிரிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விஞ்ஞானம் திராவிட இனம், ஆரிய இனம், மங்கோலிய இனம், காக்கேசிய இனம் என்று
கபால அடிப்படையில் மனிதர்களை நான்காக பிரிக்கிறது. ஆனால் மதமோ பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று கடவுள் அடிப்படையில் நான்காக பிரிக்கிறது. கபால அடிப்படையில் பிரித்தால் இன்டர்நேஷனல் தாட், கடவுள் அடிப்படையில் பிரித்தால் தட் இஸ் வெரி வெரி லோக்கல். கடவுள் அடிப்படையில் பிரிச்சா அது உள்ளூர் விவகாரம், அடிமை. திராவிட இனம், ஆரிய இனம், மங்கோலிய இனம், காக்கேசிய இனம் உங்க மண்டை ஓடுது நாளுக்குள்ள அடங்கும். இதாண்டா இனப்பிரிவு. ஒருத்தன் மேடையில் கவிதை படிச்சுக்கிட்டு இருந்தான். அவள் கண்களிலே மைபாரம், கூந்தலிலே பூபாரம், நெஞ்சிலே தனபாரம்னா, கீழே ஒருத்த அபாரம்னா, அதான்டா கவிதை. நான் அரை மணி நேரம் கட்டுரை படிப்பதும் சரி, ஒருவன் ஹா சொல்வதும் சரி, இதான் வேற. இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்களை, மண்ணுரிமை பறிக்கப்பட்டவர்களை, கல்வி மறுக்கப்பட்டவர்களை தூரத்தில் நிறுத்தி தனக்கு தொண்டு செய்ய வைத்துக் கொண்டது வருணப்பிரிவு. தீண்டாமை, ஜாதி என்ற இரண்டும் அந்த வசதியை தக்க வைத்துக் கொள்ளும் பக்கபலமாக்கப்பட்டன. பெண்கள், சூத்திரர்கள் இந்த இருவரையும் ஒரே பட்டியலில் ஒதுக்கியதும் ஒடுக்கியதும் தான் மனு தர்மம் செய்த மகத்தான தவறு. ஜபம், தபஸ், தீர்த்த யாத்திரை, சந்நியாசம், கடவுள், தோத்திரம், ஆராதனை, இவைகளை பெண்களும் சூத்திரர்களும் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று தர்மம் தடுத்தது. ஜப, ஸ்தப, தீர்த்த யாத்ர, பிரவர்ஜய, மந்திர சாதனம், தேவாராதனம், சகசைவஸ்திரீ, சூத்ரபததானிஷட் என்பது தர்மசாஸ்திரம். இதெல்லாம் ஆம்பளைகளும் இது சூத்திரனும் பொம்பளைகளும் செய்யக்கூடாது. இந்த நாள் பெண்களும் சூத்திரர்களும் ஒன்னாக்கி வச்சிருந்த தர்மசாஸ்திரம். ஒரு சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலை வெட்டப்பட வேண்டும். ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவன் தலை முடியை வெட்டினால் மட்டும் போதும். இது வெறும் தர்மமாக அல்ல, சட்டமாகவும் இருந்தது என்பதுதான் இன வரலாற்றில் மன்னிக்க முடியாத மனித பிழை. மனு தர்மம் முன்மொழிந்ததைத்தான் இலக்கியங்களும் வழிமொழிந்தன. சில குணங்கள் அற்றவனாயினும் பிராமணனை வணங்கு, ஞானமுற்றவனாயினும் சூத்திரனை வணங்காதே என்ற பொருளில் பூஜ்ய விப்ர சிலகுண ஹோனா சூத்ர நகுநகன் ஞானப்ரவீனா என்று எழுதி போகிறது துளசிதாச ராமாயணம். இந்த இடி சட்டம்தான் ஒரு சூத்திரனின் பிறப்பு, வளர்ப்பு, இருப்பு, கல்வி, தொழில், திருமணம், கலாச்சாரம், உணவு, உடை, வழிபாடு, வாழ்வு, இறப்பு, சுடுகாடு என்று எல்லா நிலைகளிலும் அவனை இழிவிலே வாழ வைத்து அவமானத்தில் புதைக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளாய் திணிக்கப்பட்ட இந்த இழிவு வேந்தர்களின் காலம் கடந்து வெள்ளைக்காரன் காலம் வரை ஒரு இனத்தை பன்றிகளின் தொழுவில் படுக்க வைத்தது. ஒரு புள்ளிவரம் கொண்டு வந்திருக்கும் பாருங்க. 1915 கல்வித்துறையின் அரசு பணியிடங்கள் 518, அவற்றுள் பிராமண அலுவலர்கள் 399 பேர், கிறித்துவர் ஆங்கிலோ இந்தியர்கள் 73 பேர், முகமதியர் 28 பேர், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், ஆதி திராவிடர் உட்பட வெறும் 18 பேர் என்றொரு புள்ளி விவரம் சொல்லி போகிறது. 84 விழுக்காட்டு மக்களுக்கு வெறும் 18 இடங்கள், 3 விழுக்காட்டு மக்களுக்கு 399 இடங்கள். இந்த ஓர வஞ்சனை ஒரு நாளில் நிகழ்ந்தது அன்று. ஒரு தலைவன் புரிந்து கொள்ளப்படுவதில் இருக்கிறது ஒரு சமூகத்தின் உயரம். தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்ற பெரியாரின் பெருங்கூற்று தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நான் தமிழ் எம்ஏ வந்து முறைப்படி படித்தவன், இன்னும் தமிழ் மாணவன், எனக்கு கொஞ்சம் தமிழ் அறிவு இருக்கு, அதனால் சொல்றேன். பெரியார் சொன்னது தொனிப்பொருள் என்னன்னு,
தமிழ் மீது தீரா காதல் கொண்டவர் பெரியார். ஆனால் தமிழ் மீது பூட்டப்பட்ட கடவுள் தன்மையை கழற்றி எரிந்தவரும் அவரே. சொல்றார், எனக்கு தமிழ் பாஷையிடம் எவ்வித பற்றும் இல்லை, மிக பழைய பாஷை, சிவபெருமான் பேசிய பாஷை என்பதற்காகவோ, அகஸ்தியரால் உண்டாக்கப்பட்ட பாஷை என்பதற்காகவோ எனக்கு அதில் பற்று இல்லை. நான் எதிர்பார்க்கும் நன்மையும் அது மறைய நேர்ந்தால் அதனால் நஷ்டம் ஏற்படும் அளவையும் உத்தேசித்தே நான் தமிழிடம் அன்பு செலுத்துகிறேன். தமிழ் இருந்தா எனக்கு என்ன லாபம், தமிழ் இல்லாம போனா எனக்கு என்ன நஷ்டம், நஷ்டம் கூடுதலா இருக்கு, அதனால நான் தமிழை நேசிக்கிறேன். கணக்கு போட்டு காதலிச்சவர் பெரியார் மட்டும்தான். காதல்ல கூட கணக்கு இருக்கு, நீ எவ்வளவு கொடுப்ப, நான் எவ்வளவு கொடுப்பேன், கணக்கில் கூட காதல், தாம்பத்தியத்தில் கூட கணக்கு வச்சிருப்பாரு போல் இருக்கு. எப்படி பார்க்கிறாரு பாருங்க. ஒரு மொழியின் தொன்மை மட்டுமே அதன் சிறப்பென்று நிகழ்காலத்தின் உலக நீரோட்டத்தில் தன்னை பேசும் மக்களை நீந்த வைக்கிறதா என்பதே அதன் ஈர்ப்பு. விஞ்ஞான பெருவெளியில் உலகம் விரிந்து விரைந்து சென்று கொண்டிருக்க தமிழை பிற்போக்கு பெட்டிக்குள் பூட்டி வைத்து கொண்ட பெருங்கோபத்தை அந்த ஞான கிழவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துருப்பிடித்த கருத்துக்களையே துடைத்து வைத்துக் கொண்டிருப்பதா தமிழ், எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாகிவிட்டது என்று மொழிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா தமிழ். தமிழில் இரண்டு சொற்கள் முட்டிக்கொண்டால், நான் எழுதுறேன் பாருங்க, தமிழில் இரண்டு சொற்கள் முட்டிக்கொண்டால் திருநீறு கொட்டியது ஒரு காலம். ஒரு வாக்கியத்தை நுகர்ந்து பார்த்தால் துளசி வாசம் அடித்தது ஒரு காலம். மேற்கு உலகம் வானத்தில் விண்மீன்களையும் கோள்களையும் தேடி பயணிக்கும் அதே கால அலைவரிசையில் வானத்தில் கடவுள்களையும் தேவர்களையும் தமிழ் தேடிக்கொண்டிருந்தால் தமிழன் எப்படி பிரபஞ்ச குடியாக உயர முடியும் என்று பெரியார் பெருங்கவலை உற்றிருக்கலாம். பக்தியை கடித்து விட்டால் தமிழில் என்ன இருக்கிறது, இந்த பழஞ்சரக்கை வைத்துக் கொண்டு உலக சந்தையில் எப்படி நிற்பது விற்பது என்ற அறிவு துயரம்தான் தமிழை காட்டு பிராண்டி மொழி என்று கதற வைத்தது பெரியாரே. தமிழ் படித்த புலவர்கள் வித்வான்கள் பெரிதும் 199 பேருக்கு ஆங்கில வாசனையே இல்லாது வெறும் தமிழ் வித்வான்களாகவே தமிழ் புலவராகவே வெகுகாலம் இருக்க நேர்ந்து விட்டதால் அவர்களுக்கும் பகுத்தறிவுக்கும் வெகு தூரம் ஏற்பட்டதோடு அவர்கள் உலகம் அறியாத பாமரர்களாகவே இருக்க வேண்டியவர்கள் ஆகிவிட்டார்கள். தமிழ் மொழிக்கு நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ் மொழி மிக தொன்மையான மொழி, அதான் அதை பலன் சொல்றீங்க. பெரியார்கிட்ட வாங்க. தமிழ் மொழி 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழின் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்பதற்கு அதைத்தானே முக்கிய காரணமாக. நாலாயிரம் ஆண்டு பழமைங்கிற அதாண்டா சொல்றேன், தமிழ் காட்டு பழமை மட்டும் போதாது என்பதுதான் பெரியாரின் கருத்து. நிகழ்காலம் வேண்டும். நான் ஒரு புத்தகம் பிடிச்சேன், எறும்புகள், ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம், 1800 பக்கம். யா எறும்புகள், எங்க உறவினர் ஒருத்தரை சங்கர் நேத்திராலயம் அனுப்பிச்சிருந்தேன். அந்த உறவினர் கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இமைகள், இந்த இமைக்கு மேல ஒரு சின்ன பரு வந்து அது இமைக்க விடாமல் பண்ணுது. இதற்கும் இமை நரம்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த இமைக்கும் இமை நரம்புகளுக்கு சம்பந்தம் இருக்கு, மூளைக்கும் அந்த நரம்புக்கு சம்பந்தம் இருக்கு, அது மட்டும் அந்த வேலையை செய்யுது, இதுக்கு ஒரு நோயின் பேர் சொன்னாரு. இதை பற்றி மட்டும் ஆங்கிலத்தில் 2000 பக்கம் எழுதியிருக்காங்க. தமிழ் பழமையான மொழிதான். நிகழ்கால உலகத்தை, நிகழ்கால வானியலை, நிகழ்கால அறிவியலை, அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான நுட்பத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழில் நூல்கள் இல்லை, மருத்துவ நூல்கள் இல்லை, அறிவியல் நூல்கள் இல்லை, பொறியியல் நூல்கள் இல்லை. ஏன் தமிழில் பயிற்று மொழியாக்க முடியவில்லை என்றால் பாட நூல்கள் இல்லை. பிரச்சனைங்க தான்.
மொழியை வளர்க்கிற பண்டிதர்கள், மொழியை வளர்க்கிற அரசு, மொழியை வளர்க்கிற பல்கலைக்கழகங்கள் இன்னும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தமிழ் வளரும்? ஒரு பையன் ஓடி வந்திருக்க அங்கிருந்து, தமிழ் வாதியர் தான் போயிருக்காரு. ஐயா ஐயா ஐயான்னு ஓடி வர்றான் பையன். என்ன என்ன என்று என்ன காரியம் பற்றி இப்படி பதறி ஓடி வருகிறாய்? பையனையும் கேட்கிறாரு, ஐயா உங்க வீட்டில் தீபிடிச்சு விட்டது, தீபிடித்து விட்டது. அட வடையனே, தீபிடித்து விட்டது என்று ஒற்று மிகாமல் சொன்னால் என்ன அர்த்தம்? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு வற்றெழுத்து மிகுபடாம் அடையனே. உங்க வீட்டில் தீப்பிடிச்சிருச்சு சொல்ல வந்திருக்கா தமிழ் வாத்தியர் ஒற்றுப்பளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. தீயை எப்படி போய் அணைக்க போறீங்க? பூ பறித்தான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு ஒற்று மிகும். தீப்பிடித்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு ஒற்று மிகும். நான் சொல்லிக் கொடுத்த தமிழை மறந்துட்டேப்பா, வீடு தீப்பிடிச்சிருந்தது. அப்புறம் இவங்க தான் தமிழ்வாதியார்கள், இவங்க தான் தமிழ் போலாவர்கள். இவர்களை சொல்றார் பெரியார், எப்படிப்பா தமிழ் வளரும்? இந்த கேள்வி நியாயமா இல்லையா? எழுத்து, சொல், கருத்து, அறிவு, பயன்பாடு, படைப்பிலக்கியம் போன்றவைகளை காலந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளாத மொழி காட்டுமிராண்டி மொழி பட்டியலில் சேர்ந்து விடுமே, தமிழுக்கும் அது நேர்ந்துவிடக் கூடாதே என்ற பெருங்கவலைதான் பெரியாரை அப்படி பேச வைத்தது. சில நேரத்தில் திட்டு மொழிகளுக்கெல்லாம் நேரடி பொருள் இல்லை. தாய் மகனை திட்டுவா, நீ எங்கே போனாலும் உருப்பட மாட்டே. அதுக்கு அர்த்தம் என்ன? எப்படியாவது உருப்பட்டு தொலடா. காதலன் காதலி விரட்டுறான், ஒரு முத்தம் கேட்டான், அதெல்லாம் முடியாது, நம்ம ஓடுறான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், துரத்துறான். அதுக்கு பேர் கொலை செய்ய போறன் அர்த்தமா? அவன் முத்தம் கொலையை விட உயர்ந்ததுக்கிறான். பெரியார் சொன்னதுக்கு பொருள் அதுதான். சொல்லுக்கு சொல் நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது, பல நேரங்களில் துணிப்பொருள் எடுத்துக்கணும். அதான் சொல்றாரு, மொழி என்பது உலையில் இட்டு காய்ச்சி கொல்லன் ஓங்கி அடிப்பது இரும்பின் மீது கொண்ட கோபத்தாலா? அது ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசையினால். தமிழ் ஆயுதமாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது பெரியாருக்கு. மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும், போர்க்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்ற பெரியார் தமிழ் எழுத்தை சீர்மை செய்தார். உலக மொழிகளின் எழுத்துக்கள் இரண்டு வகையில் அமைந்தவை, ஒன்று சித்திர வடிவம், இன்னொன்று ஒலி வடிவம். தமிழ் எழுத்துக்கள் ஒலி வடிவம் சார்ந்தவை. சீன எழுத்தெல்லாம் சித்திர வடிவம், தமிழ் எழுத்தெல்லாம் ஒலி வடிவம். ஒலி வடிவம் சார்ந்தான் தமிழ் எழுத்து வடிவம். இந்தி திணிப்பை பண்டிதர் கூட்டம் எதிர்த்ததற்கும் பெரியார் எதிர்த்ததற்கும் பெரியதொரு வேறுபாடு உண்டு. தமிழின் தனித்தன்மை கெடும் என்றும், வடமொழியினின்றே தமிழ் வந்ததென்று ஆகிவிடும் என்றும், தங்கள் பிழைப்புக்கே பெரியதோர் ஊர் நேர்ந்துவிடும் என்றும் பண்டிதர் கூட்டம் இந்தியை எதிர்த்தது. ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கே ஆபத்து வந்துவிடும் என்று விஞ்ஞான பார்வை கொண்டு எதிர்த்தவர் பெரியார். நான் அது கூட சொல்றேன், ஒரு தமிழ் மகன் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் வாழ்க்கை துணை நலம் என்பான். ஆனால் ஆரிய கருத்தில் பேசும்போது கல்யாணம், விவாகம், கன்னிகாதானம் என்கிறான். வார்த்தை வரும்போது கருத்தும் மாறிவிடுகிறது. வாழ்க்கை துணை நலம் என்பதில் சம உரிமையும், கன்னிகாதானம் என்பதில் அடிமைத்தன்மையும் புகுத்தப்பட்டு விடுகிறது. இப்ப புரியுதா ஏன் மொழி கலக்க கூடாதுன்னு? வாழ்க்கை துணை நலம், துணை நலம், உனக்கு நீ துணை, எனக்கு நான் துணை. கன்னிகாதானம்னா என் கன்னிகை உனக்கு தானம் செய்கிறேன். அவன் என்ன பொருளா, பசுமாடா, இல்லை ஒரு முட்டை உருளைக்கிழங்கா? கன்னிகா தானம், அவனுக்கேட்டு உரிமை இல்லையா, உணர்ச்சி இல்லையா? ஆணுக்கு என்ன இருக்கிறதோ உரிமை, அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது என்று வாழ்க்கை துணைலம் சொல்லுகிறது. கன்னிகாதானம் அப்படி சொல்லலை பெரியார் சொல்றார். அப்படி
இம்மாதிரியே ஆரிய கலப்பால் தமிழின் தன்மை, உரிமை, நேர்மை எல்லாம் கெட்டு ஆரியருக்கு தமிழன் அடிமை என்பதுதான் மிஞ்சி விடுகிறது என்று கண்டறிந்து சொன்னவர் பெரியார். வாழ்க்கை துணை என் கமெண்ட் பாருங்க, என் கமெண்ட் வாழ்க்கை துணை கன்னிகாதானம் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன், நான் புரிந்து கொண்டதை சொல்றேன். வாழ்க்கை துணை என்பதில் பெண் உயிராகிறாள், கன்னிகாதானம் என்பதில் பெண் பொருளாகிறாள். கலைத்துறையின் மீது பெரிதும் காதல் ஊறாத பெரியார் தமிழிசையின் மீது மட்டும் தனிப்பார்வை செலுத்தினார். காரணம், கல்லா மக்களின் கல்வி காது வழி புகுகிறது என்பதுதான். தெலுங்கில் இருப்பதால் தெலுங்கு கீர்த்தனை, வடமொழியில் இருப்பதால் வடமொழி பாட்டு என்பது போல் தமிழில் இருந்தாலே அது தமிழிசை என்பதை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழிசை இயக்கம் தோன்றியவுடன் மயக்கம் தீர்ந்துவிடும் என்று இருமாந்திருந்த பெரியாருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. பாட்டு தமிழாகிவிட்டது, ஆனால் உள்ளடக்கம் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்தது. கண்ணன் சேலை திருடிய சிருங்காரங்களும், கந்தபுராணத்தில் களிறுதரு புணர்ச்சியும், சிவன் ஆடிய திருவிளையாடல்களும், பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி எழுச்சிகளும் தமிழிசைக்குள் புகுந்து சம்மணங்காலிட்டு அமர்ந்து கொண்டன. பெரியார் அதிர்ச்சிக்கு உள்ளானார். தமிழில் பாடுவது மட்டுமா தமிழிசை? தமிழின் அறிவை பண்பாட்டை விரிவு செய்வதல்லவோ தமிழிசை? இதே உள்ளடக்கம் வேறு மொழியில் இருந்தபோது விளைவேதும் இல்லை. இது தெலுங்கில் இருந்தபோது பொருள் புரியலை விட்டான், இதையே தமிழில் சொல்கிறான், அதுவே தமிழில் பாடப்படும் போது பல்லவி பல்வலி தருகிறதே, சரணம் மரம் தருகிறது என்று பெரியார் கலங்கி இருக்க கூடும். இதுக்கு ஒரு கதை சொல்றார். பெரியார் எவ்வளவு பெரிய சிறுகதை ஆசிரியர் பாருங்க. ஆசிரியர் பெரியாருக்கு மட்டும் துறையை மாத்திருந்தா பல எழுத்தாலையும் காலியா இருந்திருப்பான். அவரை சீர்திருத்தத்துக்கு போனதுனால ரொம்ப பேர் புழைச்சுக்கிட்டான். சொல்றார், நான் தமிழில் பாட்டு வேணும், முற்போக்கு பாட்டு வேணும்னு கேட்டேன். நீங்கள் தமிழில் இசையை திருப்பி பிற்போக்கு விஷயத்தையே கொண்டு வந்து அதை விட கேவலமாயிட்டீங்களப்பா. இதுக்கு அவர் சொல்கிற கதை, பல்விளக்க சோம்பேறித்தனப்பட்ட மருமகனை பார்த்து ஒரு மாமியார் பல்விளக்கும்படி மருமகனுக்கு சொல்ல வெட்கப்பட்டு கரும்பு சாப்பிட்டால் பல் வெள்ளையாகும் என கருதி மறைமுகமாய், மாப்பிள்ள இந்த ஊர் கரும்பு நல்ல ருசியாக இருக்கும், ஒரு துட்டுக்கு கரும்பு வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லி காசு கொடுத்தாள். மாப்பிள்ளை அதை வாங்கி கொண்டு போய் எள்ளு பின்னாக்கு வாங்கி சாப்பிட்டு விட்டு மாப்பிள்ளை அதை வாங்கி கொண்டு போய் எள்ளு பின்னாக்கு வாங்கி சாப்பிட்டு விட்டு பல்ல இன்னும் கேவலமாக்கி கொண்டு கரும் எண்ணெய் பசையுடன் வந்தால் மாமியாருக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதுபோலல்லவா இந்த தமிழிசை கிளர்ச்சி இந்நாட்டில் நடந்து வருகிறது. மூன்றே வாக்கியங்களில் சொல்லப்பட்ட உணர்ச்சியும் உண்மையும் நகைச்சுவையும் பயன்பாடும் மிக்க சிறுகதை இது. பெரியார் ஒரு புனைவியல் மேதை. தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு விஞ்ஞானியின் குணம். விஞ்ஞானி தான் சொல்லுவான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு. இவர் விஞ்ஞானி, இவர் விஞ்ஞானி. ஒரு தலைவனுக்கும் அது வாய்த்திருந்தால் அச்சமூகம் செய்த பேரு. பெரியாருக்கு அது வாய்த்திருந்தது. விஞ்ஞான விமோசனத்தால் மக்களின் பிறப்பு விகிதம் குறையும், சாவும் கூட குறைந்து போகும். தனிநபர் சொத்துரிமை ஒழிந்து போவதால் பிள்ளை வரும் தொல்லை, வளர்க்கும் தொல்லை, அதற்கு சொத்து சுகம் தேடும் தொல்லை ஒழிந்து போகும். கல்யாணம் என்பதே ஒழிந்து போகும் என்பதனால் விதவை என்ற ஒரு ஜாதி இல்லாமல் போகும். கேட்க சாதாரணமாக இருக்கு. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பொருள் எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். சூரியன் தான் உலகத்தின் உயர்ந்த பொருள், எல்லாருக்கும் கிடைக்குது. காற்று தான் உலகத்தின் மிகப்பெரிய பொருள். 2 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. மூளையின் மரணம் தான் மரணம். அந்த காற்று எவ்வளோ எளிமையாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியம், உங்கள் மூக்குக்கு பக்கத்தில் அது வந்து உட்காந்துட்டு போதையா காற்று. அந்த அம்மா இவ்வளோ ரசிக்கிறாங்க பாருங்க, இவ்வளோ இப்போ தான் யோசிக்குது அந்த அம்மா.
ஆமா இல்ல? இப்பமா வீட்டில் இருக்கு காத்துனா எப்படி இருக்கும்? இல்ல உங்களை விட பத்தடி தூரம் தள்ளி நிக்குது காத்துன எப்படி இருக்கும்? எது மிக மிக உயர்ந்ததோ அது இலவசமா உங்க கிட்ட வந்து நிற்கும். பெரியார் காற்றை போல, சூரியரை போல. கல்யாணம் என்பதே ஒழிந்து போகும் என்பதனால் விதவை என்ற ஒரு ஜாதி இல்லாமல் போகும். குழந்தை பிறப்பதற்கு ஆண் பெண் சேர்க்கை அவசியம் இல்லை. எப்ப? 1920s. தனி மனிதர்கள் வானத்தில் பறக்க தொடங்குவார்கள் என்ற பெரியாரின் தொலைநோக்கு சிந்தனைகளை எல்லாம் ஓர் அறிவியல் அனுமானம் என்று கருதலாம். இதெல்லாம் கூட சொல்லிடலாம், இப்படி வரும் இப்படி வரும். செவ்வாய் கிரகத்தில் நான் கூட நினச்சேன், அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். எனக்கு தெரியும் அங்கே ஆக்சிஜன் இல்லைன்னு. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல போய் ஐஸ்வர்யராயை கொண்டு போய் வைக்க முடியுமா? அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். இது ஒரு கவிதை கற்பனை. இதெல்லாம் சொல்லிடலாம், பெரியார் சொன்னதை கூட அனுமானிக்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது தான் பயங்கரமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஆனால் மகாத்மா காந்தி கொல்லப்படுவார் என்ற செய்தியை அவரிடமே சொல்லி போன தொலைநோக்கு தான் இந்த நூற்றாண்டு, இந்த நாட்டின் நூற்றாண்டு ஆச்சரியமாய் உறைந்து கிடக்கிறது. 1927 பெங்களூரில் உத்தமர் காந்தியடிகளுக்கும் தந்தை பெரியாருக்கும் நேர்ந்த உரையாடலை இப்போது இங்கே பதிவு செய்கிறேன். பெரியார், உங்க கவனம் அப்படி இப்படி சிதறக்கூடாது, அப்படியே என் சொற்களுக்கு பக்கத்தில் உங்கள் இருதயம், உங்கள் கண்கள், உங்கள் மூளை எல்லாம் இருக்கட்டும். பெரியார், இந்து மதம் இருப்பதால் பிராமணன் இருக்கிறான், நானும் நான் தாங்களும் சூத்திரர்களாக இருக்கிறோம், எல்லாவித ஆதிக்கமும் பிராமணர்கள் கையில் இருக்கிறது. காந்தியார், அப்படி அல்ல, நான் இப்போது சொல்வதை பிராமணர்கள் கேட்கவில்லையா? இந்த சமயத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கருதுகிற குறைபாடுகளை இந்து மதத்தின் பேராலேயே நீக்கிவிடலாம் அல்லவா? காந்தியார், பெரியார் பதில் சொல்றாரு, தங்களால் அது முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. முடிந்தாலும் கூட தங்களுக்கு பிறகு மற்றொரு மகான் தோன்றி முன்பு இருந்து வருவதை இப்போது தாங்கள் மாற்றுவதைப் போல் இன்று தாங்கள் செய்வதை அந்த இன்னொரு மகான் மாற்றிவிடுவார். காந்தியார், இனிவரும் காலத்தில் அந்தப்படி மாற்ற எவராலும் சுலபத்தில் முடியாது. பெரியார் பதில், நான் சொல்லுகிறேன், தாங்கள் மன்னிக்க வேண்டும், இந்து மதத்தை வைத்து கொண்டு இன்று தாங்களாலேயே நிரந்தரமாக ஒன்றும் செய்துவிட முடியாது. தங்கள் கருத்து அவர்களுக்கு விரோதமாக சற்று பலிதமாகிறது என்று கண்டால் அப்படிப்பட்ட ஒருவரையும் பிராமணர்கள் விட்டு வைத்து கொண்டிருக்க மாட்டார். இந்த ஆள் இதை மனுஷனா, விஞ்ஞானியா, சரித்திர ஆய்வாளனா? இது சொன்னது 1927 27 சொன்னது 48 நடந்தேறிவிட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு பலித்தே போயின பெரியார் காந்தியிடம் சொன்ன கவலை சொற்கள், வருத்தம்தான். ஆனால் பெரியார் ஒரு சமூக விஞ்ஞானி, எந்த கேள்வியையும் எதிர்கொள்ள தயங்காதவர் பெரியார். அவர்கிட்ட எதையும் நீங்க கேட்கலாம். இன்றைக்கு தலைவர்கள் தொலைக்காட்சி மைக் நீட்டாங்கன்னா அவர்கள் அன்று சொல்ல நினைத்ததை மட்டும் சொல்லிவிட்டு திரும்பிடுறாங்க, அடுத்த கேள்விக்கு முன்னாடி காருக்கு போயிடுறாங்க. பெரியார் அப்படி, இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? திட்டுறையா? திட்டு. இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன் பெரியார்கிட்ட, இன்னைக்கு கேட்க முடியுமா? எந்த கேள்வியை எதிர்கொள்ள தயங்காதவர் பெரியார்.
முட்டாள்களின் வஞ்சகர்களின் கோழைகளின் கேள்விகளையும் அவர் இயல்பாகவே எதிர்கொண்டிருக்கிறார். அவரை வெல்ல முடியாத கூட்டத்திலிருந்து வெறுப்பின் உச்சத்தில் அவர் மீது ஒரு கேள்வி வீசப்பட்டது. நீ யாருக்கு பிறந்தவன்? பெரியாரை பார்த்து கேட்கப்பட்ட நாமெல்லாம் எவ்வளவு நினைக்கிறோம் அவரை, எவ்வளவு கீழே அவர் கிடத்தப்பட்டிருந்திருக்கிறார். இந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவன் அவர் முன்னாலேயே இப்படி கேட்கிறான், நீ யாருக்கு பிறந்தவன்? நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த கேள்வி கேட்கப்பட்டால் மண்புழு கூட படம் எடுக்கும், கரப்பான் பூச்சி கூட மீசை முறுக்கும், ஆனால் அணுவளவும் அதிரவில்லை பெரியார். மகான்யா சொல்றார் பாருங்க, நான் யாருக்கு பிறந்தவன் என்பது பற்றி கவலை இல்லை, அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம். உங்க கைதட்டல் மிச்சம் இருக்கட்டும், அவ்வளவு இருக்கு இன்னும். நான் யாருக்கு பிறந்தவன் என்பது பற்றி கவலை இல்லை, அது என் அம்மா சிந்திக்க வேண்டிய காரியம். நான் யாருக்கு பிறந்தவன் என்று என்னாலும் சொல்ல முடியாது. தம்பி, நீ யாருக்கு பிறந்தாய் என்று உன்னாலும் சொல்ல முடியாது. அப்புறம் முடியல, முடியற ஆளா பெரியாரு? நீ யாருக்கு பிறந்தா என்று உன்னாலும் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையே முட்டாளுக்கும் அயோக்கியனுக்கு தான் தேவை. அது அவனுங்க ரெண்டு பேர் பேசட்டும், ஒரு முட்டாளும் அயோக்கியனும் கேட்டு பேசட்டும். நீயும் நானும் வேணாம், நீ முட்டாளும் இல்லை, நான் அயோக்கியனும் இல்லை. அது முட்டாளுக்கும் அயோக்கியனுக்கும் தேவை. யாருக்கு பிறந்தாலும் மனிதனுக்கு மானம் தேவை. அது உன்னிடம் இருக்கிறதா என்னிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்போது சிந்திக்க வேண்டிய தேவை. இந்த உலகத்தில் எவன் சொல்ல முடியும் இந்த பதில? சர்ச்சில், யார் விடம், ஐசன்ஹோவர், லெனின், யார்கிட்ட வந்து கேள்வி வீசப்பட்டிருக்கட்டும், செக்யூரிட்டி சும்மா இருப்பானா? சரி, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான், என்னை பார்த்து அம்பு தொடுக்கிறவன்லாம் மின்னாடி இருந்து அம்பு தொடுக்கிறான், நேரில் நின்று பேசலை, யாரும் பேசலை. பேசுனா நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? தமிழ்ச்செல்வன் பார்த்துட்டு இருப்பாரா, செல்லத்துறை பார்ப்பாரா, மணி பார்ப்பாரா, பாலராமலிங்கம் பார்ப்பாரா, பார்ப்பீங்களா நீங்கள்லாம்? அது ரொம்ப பின்னாடி மறைந்து நின்று அம்பெய்வது ரொம்ப எளிமையாக இருக்கு அவங்களுக்கு. அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போட்டு வந்தாலும் வரட்டும், தமிழுக்காக தாங்கிக் கொள்வோம், விடுங்க. ஞானமும் மானமும் உள்ளவன் தான் இந்த இடிந்த கேள்விக்கு இப்படி உயர்ந்த விடை சொல்ல முடியும். பெரியார் விடை சொல்லாத கேள்விகளே இல்லை என்று சொல்லிவிடலாம், ஆனால் பெரியார் விட்டு சென்ற பல கேள்விகளுக்கு இன்று வரை விடை இல்லை. கேட்கிறார் ஒரு கேள்வி, பகுத்தறிவு எப்படி பரப்புறார் பாருங்க, நீங்களே பாருங்க. ஒரு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு பெரியார். சிறு வயதில் குழந்தைகள் சாமி வைத்து விளையாடுவார்கள், கல்லெடுக்கி குச்சி பரப்பி அதன் மேல் துணி இலை காகிதத்தால் கூரை செய்து கோயிலாக்கி பொம்மைகளை சாமிகளாக்கி தகரங்களை வாத்தியங்களாக்கி விளையாடுவார்கள். 7-8 வயது வரை பெற்றோர்கள் ரசிப்பார்கள். 13 வயதில் ஆணும் பெண்ணும் அதே விளையாட்டை தொடர்ந்தால் அடே குட்டிச்சுவரே, அரைக்கழுதி வயதாகி இன்னமும் சாமி வைத்து விளையாட வெட்கமில்லையா என்று கடுத்த முகத்தோடு கேட்பார்கள். வயதான பிறகும் சாமி விளையாட்டு விளையாடும் பெற்றோர்களை பார்த்து அதே குழந்தைகள் திருப்பி கேட்டால் என்ன சொல்வோம்? என்ன லாஜிக்? ஒரு பறவை இறப்பதற்கு முன்னிட்ட முட்டையாய் இந்த கேள்வி அனாதையாய் கிடக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மாட்டிறைச்சி உண்பது பற்றிய சமூக அரசியலை முன்வைத்து பெரியார் தொடுத்த வினா முக்கியமானது. இன்றைய பிரச்சனையை 20களில் சிந்திச்சிருக்கார் பெரியார்.
மாடு தின்பதும் மது அருந்துவதும் நீங்கள் பறையர்களாக இருப்பதற்கு காரணம் என்று சொல்வது கொஞ்சமும் யோகியமான காரியம் அல்ல. மாடு சாப்பிட்டு கொண்டும் மது அருந்தி கொண்டும் இருப்பவர்கள் தான் இன்று உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். விளக்காரன் தவிரவும் நீங்கள் மாடு சாப்பிடுவதன் குற்றம் உங்களை சார்ந்ததல்ல. உங்களை மற்றவர்களைப் போல சரியானபடி சம்பாதிக்கவும் தாராளமாக சாப்பிடவும் தெருவில் நடக்கவும் வழியில்லாமல் செய்துவிட்டதால் கொஞ்ச பணத்தில் அதிக ஆகாரம் ஆகக்கூடியதான மாட்டு மாமிசத்தை புசிக்க வேண்டியதாயிற்று. கோழியும் மீனும் பன்றியும் எச்சிலையும் பூச்சி புழுக்களையும் அழுக்குகளையும் மலத்தையும் உன் தின்கின்றன. இப்படி இருக்க புல்லும் பருத்தி கொட்டையும் தவிடும் பிண்ணாக்கும் தின்கிற மாட்டின் இறைச்சி சாப்பிடுவதால் மாத்திரம் எப்படி ஒரு மனிதன் தாழ்ந்தவனாவான்? உணவு குறித்த இந்த கேள்வி இன்னும் பசியோடு அலைந்து கொண்டே இருக்கிறது. விடையென்ற இறையின்றி பொதுவெளியில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு தலைவன் தன் தனிப்பட்ட இழப்புகளை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதில் இருக்கிறது அவனது சமூக தொண்டின் மெய்த்தன்மை. ஊருக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிடலாம், உனக்கு வருகிற போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதுதான் நீ. நான் சொன்னேன் சுத்தம் என்பது என்னன்னு பார்த்து கேட்டாங்க. கண் காணாத இடத்தை தூய்மையாய் வைத்திருப்பது சுத்தம், வீட்டிலும் உடலிலும். ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டாங்க. சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாய் இருப்பது ஒழுக்கம் சொன்ன. அந்த மாதிரி ஒரு தலைவனின் பெருமை அவன் சொந்த இழப்புகளில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான்ங்கிறத பொறுத்து. தன் முதல் துணைவி நாகம்மையார் 1933 மறைந்த போது பெரியார் எழுதிய இரங்கல் அறிக்கை ஓர் உலக இலக்கியம் என்றே என்னை கருதச் சொல்கிறது. உலகத்தின் எந்த கல்லறை கவிதைக்கும் அது குறைந்ததில்லை. சொல்லப்போனால் துணைவியின் மரணத்தை இப்படி பொருள் கொண்டவர் எவரும் இல்லை. துணைவியாரின் மரணத்தை கொண்டாடி இப்படி எழுதுகிறார் பெரியார். நாகம்மாளை நான் தான் வாழ்க்கை துணைவியாக கொண்டிருந்தேனே அல்லாமல் நாகம்மாளுக்கு நான் வாழ்க்கை துணையாக இருந்தேனா என்பது எனக்கே ஞாபகத்திற்கு வரவில்லை. பெண்கள் சுதந்திர விஷயமாகவும் பெண்கள் பெருமை விஷயமாகவும் பிறத்தியாருக்கு நான் எவ்வளவு பேசுகிறேனோ போதிக்கிறேனோ அதில் 1/100 வீதமாவது என்னருமை நாகம்மாள் விஷயத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு முழு யோகியதை இல்லை. என்னருமை நாகம்மாள் என்னங்க, இதை விடமா கவிஞன் வேணுங்க. என்னருமை நாகம்மாள் ஒரு கிழமை கிழவிய கொஞ்சம் பாருங்க செத்த பிறகு. என்னருமை நாகம்மாள் இப்போது நாகம்மாள் மறைந்தது எனக்கு ஓர் அடிமை போயிற்றென்று சொல்லட்டுமா, ஆதரவு போயிற்றென்று சொல்லட்டுமா? இன்னும் 3 நிமிடங்களில் என் உரை நிறைவடையப் போகிறது. அதன் பிறகு நூல் வெளியீடு இருக்கிறது. இந்த சபை கலையாமல் இருப்பதே பெரியாருக்கு நாம் காட்டும் மெய்மரியாதையாகும். எதுவும் விளங்கவில்லையே. நாகம்மாள் செத்ததை ஒரு துக்கச் சம்பவமாகவும் நஷ்ட சம்பவமாகவும் கருதாமல் அதை ஒரு மகிழ்ச்சியாகவும் லாபமாகவும் கருத வேண்டுமென்றே நான் ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுவது மாத்திரமல்லாமல் அதை உண்மை என்றும் கருதுகிறேன். நான் இனி இருக்கும் வாழ்நாள் முழுவதையும் சங்கராச்சாரிகள் போல சஞ்சாரத்திலேயே சுற்றுப்பிரயாணத்திலேயே இருக்க வேண்டும் என்று கருதி இருந்தது உண்டு. அதற்கு வேறு எவ்வித தடையும் இருந்திருக்கவில்லை என்றாலும் நாகம்மாள் பெரிய தடையாயிருந்தார். இப்போது அந்த தடை இல்லாமல் போனது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். ஆதலால் நாகம்மாள் முடிவு நமக்கு நன்மை தருவதாக. உலகத்திலேயே இறப்பை கொண்டாடிய இரங்கல் செய்தி இதுவாகத்தான் இருக்க முடியும். சூரியன் வந்து வந்து போகும் இந்த வானத்தின் கீழே பெரியார் பேசாத பொருள் இல்லை. கடவுள், மதம், சாதி, ஆண் பெண், கல்வி, காதல், இலக்கியம், கலை, அறிவியல், அறவியல், அரசியல், உலகியல், உளவியல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஜனனம், மரணம் என்று அவர் தொடாத துறை இல்லை. ஆனால் ஆதாரமும் ஆராய்ச்சியும் இல்லாமல் எந்த கருத்தையும் அவர் சொன்னதில்லை.
அவர் மொழியில், அவர் மொழியில் அலங்காரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, சத்தியம் சவுக்காரம் போட்டு குளிக்க வேண்டியதில்லை. மனிதகுலத்தின் சமத்துவத்துக்காக பேராசைப்பட்ட துறவி அவர், திராவிடர்களின் மேன்மைக்காக துன்பத்தை இழுத்து தோளில் போட்டுக்கொண்டவர், அடக்குமுறைக்கும் சிறைவாசத்துக்கும் இழிவுக்கும் ஏளனத்துக்கும் அடிக்கடி ஆளானவர். இவரை போல ஒரு தலைவர் இந்திய பரப்பில் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. 94 ஆண்டுகள், 3 மாதங்கள், 7 நாட்கள் வாழ்ந்த பெருவாழ்வில் 8200 நாட்களை சுற்றுப்பயணத்திற்கே செலவிட்டவர், 820,000 மைல்கள் சுற்றுப்பயணம் செய்தவர். அதாவது பூமியின் சுற்றளவை போல் 33 மடங்கு சுற்றி வந்தவர். 21,400 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றியவர். அவரது அத்தனை சொற்பொழிவுகளையும் ஒளிப்பதிவு செய்து ஓடவிட்டால் 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழர்களின் மனித அதிசயம் பெரியார் காற்றை போல் தண்ணீரை போல் தமிழர்களுக்கு எப்போதும் தேவைப்படுகிறவர். 90 வயதுக்கு மேல் வாழ்ந்து முடித்த தமிழ் புலத்தின் அறிஞர் ஒருவர் தன் மரணத்தின் முன் நிமிடத்தில் இப்படி சொல்லி போனார், இந்த 100 ஆண்டின் தமிழ் வெளியில் 2 பேர் மட்டுமே நிலை பெறுவார்கள். மரணத்தின் முன்னிமிடத்தில் ஒரு தமிழறிஞர் சொன்ன தகவல், 90 ஆண்டுகளில் சாகரம் ஒருத்தன் கிழவன் மதுரையில், அவர் சொன்ன தகவல், சொன்ன கடைசி வேர்டு, கடைசி மேபி த லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், இந்த 100 ஆண்டின் தமிழ் வெளியில் 2 பேர் மட்டுமே நிலை பெறுவார்கள், ஒருவர் பிரபாகரன், இன்னொருவர் பெரியார். வாழ்க பெரியார். வணக்கம், நன்றி.